தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ஒரு வீரனின் வாழ்க்கை வரலாறு தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். வீரன்லாம் சொல்லிட முடியாதுங்க, மாவீரன் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். அப்படி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலை அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஏன் வீரன் சொல்லக்கூடாது மாவீரன் சொல்லணும்னா, சாதாரணமாக ஆங்கிலேயர் எதிர்க்கலைங்க. சுதந்திரத்திற்காக தன்னோட அறிவாலையும் ஆற்றலாலையும் தன்னோட வீரத்தாலையும் ஆங்கிலேயர்களை ஓட ஓட விரட்டியிருக்காருங்க. நீங்கள் தமிழனாக இருந்தால், நீங்கள் தமிழ் மண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, கொங்கு மண்ணில் பிறந்திருந்தாலும் சரி, தீரன் சின்னமலை அவர்களின் பேரை கேட்டாலே உங்கள் உடம்புல கூஸ்பம்ஸ், அந்த சிலிர்ப்புங்கிறது ஏற்படுங்க. அப்பேற்பட்ட மா வீரனின் வீர தமிழனின் வாழ்க்கை வரலாறு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தீரன் சின்னமலை அவர்களின் வாழ்க்கை வரலாறு தமிழில். முதல்ல இவருடைய பிறப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கொங்கு மண்ணில் மேலப்பாளையம் என்ற ஊரில் 1756 ஏப்ரல் மாதம் 17 தாங்க பிறந்திருக்கார். இவருடைய தந்தை பெயர் ரத்னசாமி கவுண்டர், தாயார் பெயர் பெரியாத்தா. இவருக்கு பெற்றோர்களால் வைக்கப்பட்ட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தகிரி கவுண்டர். அதோட முழு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தீர்த்தகிரி சக்கரை உத்தம காமிண்ட மன்றாடியார் அப்படின்னு தான் பெற்றோர்கள் வச்சுருக்காங்க. இந்த பேர் எப்படி தீரன் சின்னமலைன்னு மாறுனுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரோட இளமை பருவத்தை தெரிஞ்சுக்கலாம். இவரோட இளமை பருவத்தில் மல்யுத்தம், கை சண்டை, வால் சண்டை, வில் பயிற்சி, சிலம்பாட்டம், இந்த மாதிரி போருக்கு தேவையான அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து அதில் ஒரு மிக சிறந்த வல்லவராக இருந்திருக்காருங்க. இவருடைய இளம் வயதிலேயே இவர் அடிமைத்தனத்தை முழுமையாக வெறுத்தவருங்க. இவர் சின்ன பிள்ளையில் இருக்கும் பொழுதே ஆங்கிலேயர் ஆட்சியை கண்டு வெறுத்தவர். இவருடைய ஆட்சி காலத்தில், அதாவது இவர் வாழ்ந்த கொங்கு மன்னை அப்போதைக்கு மைசூர் மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதனால் இவரோட மண்ணில் இருக்கக்கூடிய ஏழைகிட்ட இருந்த பணம், வரி பணம் எல்லாத்தையும் வாங்கி அதை சங்ககிரி வழியாக மைசூருக்கு போயிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இவர் ஒரு காலப்போக்கில் இவரோட இளம் பருவத்தில் இவரோட நண்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஒரு நாள் அந்த வரி பணம் போயிட்டு இருக்கும்போது அதை போய் தடுத்து நிறுத்தி அதில் இருக்கக்கூடிய வரி பணத்தை எல்லாத்தையும் பிடுங்கி இவருடைய மக்களான ஏழை மக்களுக்கு வாரி வழங்கியிருக்காரு. இதை எடுத்துகிட்டு போனவங்க தடுத்து கேட்டபோது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையில ஒரு சின்ன மலை வந்து இது எல்லாத்தையும் பிரித்து ஏழை மக்களை கொடுத்துட்டாங்கன்னு போய் இவனோட மைசூர் மன்னன்ட்ட சொல்லடா அப்படின்னு சொல்லி அங்கே இடையில வந்த தண்டல்காரங்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த ஒரு வீர தீர செயல்னால தான், இந்த ஒரு மாபெரும் புரட்சியால தான் தீர்த்தகிரி சர்க்கரை, தீர்த்தகிரி கவுண்டர்னு அழைச்சிக்கிட்டு இருந்த இவரோட பெயரை தீரன் சின்னமலை அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. மைசூர் மன்னனை மட்டும் எதிர்க்கலைங்க, ஆங்கிலேயர் நம்ம நாட்டில் வந்து ஆதிக்கம் பண்ணுறது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால ஆங்கிலேயர்களையும் முழுமையாக எதிர்த்திருக்காரு. அப்போதைக்கு அவர் கேரளத்திலையும் சேலத்திலையும் அந்த ஊரின் எல்லைக்குள்ள விடாமையே ஒரு தடுப்பு அரணாக இருந்திருக்காரு தீரன் சின்னமலை அவர்கள். இந்த காலகட்டத்தில் மைசூர் மன்னன் மரணம் அடைகிறாரு. மைசூர் மன்னனோட அடுத்த வாரிசான திப்பு சுல்தான் தான் மைசூர் நாட்டின் அரசனாக அறிவிக்கப்படுகிறாரு. அரசனாக வந்த திப்பு சுல்தானுக்கு ஆங்கிலேய ஆட்சி மேலே துளி கூட விருப்பம் இல்லை. அவரும் ஆங்கிலேயரை முழுமையாக எதிர்க்கிறார். திப்பு சுல்தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது தீரன் சின்னமலை அவர்களுக்கு தெரிய வருது. தீரன் சின்னமலை உடனே தன்னோட நண்பர்களையும் நண்பர்களோட நண்பர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு படையாக உருவாக்கி அந்த படையை அழைச்சிக்கிட்டு நேராக திப்பு சுல்தானை போய் பார்க்குறாரு. திப்பு சுல்தானை பார்த்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலை அவர்கள் திப்பு சுல்தான்கிட்ட கேட்குறாரு. திப்பு சுல்தானுக்கு தீரன் சின்னமலை அவர்களின் வீரத்தை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா இவரோட அப்பாட்டையே தீரன் சின்னமலை அவர்கள் போர் பண்ணவர். இப்பேற்பட்ட மாவீரன் நம்ம கூட இருந்தால் யாரை வேணால் எதிர்க்கலான்னு திப்பு சுல்தான் முடிவெடுத்து தீரன் சின்னமலை அவர்களோட கை கோர்க்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆங்கிலேயரை முழு மூச்சாக எதிர்க்கிறாங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, மூணு போரில் ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டி அடிக்கிறாங்க. இதை பார்த்து ஆங்கிலேயர் கோபமடைஞ்சு எப்படியாவது இவங்க ரெண்டு பேரோட கூட்டணியை பிரிக்கணும்னு சொல்லி 4வது போரை உருவாக்குறான். ஆங்கிலேயர் கண்டிப்பாக 4வது போரில் ஏதோ சூழ்ச்சி பண்ண போறான் ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே யோசிக்கிறாங்க, தனது போர் கலைகளையும் போர் வீரர்களையும் அதிகப்படுத்த நினைக்கிறாங்க. இவர் யோசிச்சு திப்பு சுல்தான் ஒரு முடிவெடுக்கிறாரு. நான் நெப்போலியன் உதவியை கேட்கிறேன். நெப்போலியனோட மிகப்பெரிய மாவீரன் தான் திப்பு சுல்தான். அதனால நான் போய் கேட்டா கண்டிப்பா நெப்போலியன் உதவி செய்வார். நெப்போலியன் போய் உதவி கேட்கிறாரு. அவரும் இவங்களுக்கு உதவி பண்றாரு. போர் வீரர் போர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வீரர்கள் எல்லாம் கொடுக்கறாங்க. அப்படியும் 4வது போர்ல மாவீரன் திப்பு சுல்தான் மரணம் அடைகிறாரு. திப்பு சுல்தான் இறந்ததும் தீரன் சின்னமலை சும்மா இல்லைங்க. அப்போதான் இவரோட கோபம் இன்னும் பல மடங்கு அதிகமாகுது. ஆங்கிலேயரை எதிர்க்கணும்னு சொல்லி கோபமும் உணர்ச்சியும் இன்னும் வெகுகுண்டு எழுந்து அவர் தன்னோட சொந்த நாடான கொங்கு நாட்டுக்கு வந்து சாதாரண மக்கள் எல்லாத்துக்கும் போர்க்களை சொல்லி கொடுத்து தனது படையை அதிகப்படுத்துறாரு. உடனே தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவிக்கிறாரு. கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பாளையக்காரர்களையும் ஒன்று சேர்க்கிறாரு. அதோட மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தானோட படையில இருந்த முக்கியமான போர் வீரர்களை கூப்பிடுறாரு. அந்த வீரர்களோட சேர்த்து அவர்கள நண்பர்களும் வந்து சேர்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய மாபெரும் படையா உருவாகுது. தீரன் சின்னமலை அவர்கள் என்னைக்குமே ஒற்றுமையை விரும்பினவர். தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர். இவரோட போர் படையில கவுண்டர், தேவர், வன்னியர், வேட்டுவர், நாயக்கர், நாடார்,
தாழ்த்தப்பட்டோர் மேலும் இஸ்லாமியர் போன்ற பலர் இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்த ஆங்கிலேயர் தீரன் சின்னமலையின் முயற்சியை தடுத்து நிறுத்தி அவரை கொல்லணும்னு நினைச்சான். அதுக்காக அவன் போர் புரிஞ்சான். இதில் 1801 காவிரி கரையில் நடந்த போரில் தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து ஜெயிச்சாரு. அது மட்டும் இல்லாமல் 1802 நடந்த போர்லையும் ஆங்கிலேயரை ஓட ஓட விரட்டினாரு. அதுக்கப்புறம் 803, 804 தொடர்ந்து நடந்த அனைத்து போர்லையும் ஆங்கிலேய படைகளை அடித்து துவம்சம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வந்தார். தீரன் சின்னமலை அவர்கள் போர் கலையில் எந்த அளவுக்கு மாவீரனாக இருந்தாரோ அதே மாதிரி திருப்பணி செய்கிறதுலையும் அவர் மிக ஆர்வம் உள்ளவர். இறை வழிபாடு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால திருப்பணிகள் அவரால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் இவரோட நாட்டில் இருந்த புலவர்களை கூப்பிட்டு நிறைய பரிசு வழங்கியிருக்காரு. கஷ்டப்படுறவங்களுக்கு கூப்பிட்டு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. இது எல்லாமே இவர் இந்த போர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இடையில நேரம் கிடைக்கும் போது இந்த வேலைகள்லாம் செஞ்ச மிகப்பெரிய மாவீரன் தான் தீரன் சின்னமலை அவர்கள். காலம் கடந்து போகுது. தொடர்ந்து தோல்வியடைஞ்ச ஆங்கிலேயர்கள் தீரன் சின்னமலை அவர்களை எப்படியாவது கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீரனை நேரடியாக நம்ம போர் செஞ்சோம்னா நமக்கு தான் பாதிப்பு அப்படின்னு முடிவு பண்ணி இவரை எப்படியாவது சூழ்ச்சியில் கொல்லணும்னு யோசிக்கிறாங்க. இதுவரைக்கும் இருக்கிற வரலாறுல எந்த ஒரு மாவீரனையும் எந்த ஒரு ஆங்கிலேயரையும் நேரடியாக எதிர்த்து ஜெயிச்சது கிடையாது. சூழ்ச்சியில் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதே வழியை தான் தீரன் சின்னமலை அவர்கள்ட்டையும் கையாளுறாங்க. ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தீரன் சின்னமலை அவர்களையும் அவரது உடன் பிறந்தவர்களையும் அவரது படை தலைவரையும் கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி போலியான விசாரணை நடத்தி 1805 ஜூலை 31 அவர்களை தூக்கிலிடுறாங்க. மிகப்பெரிய மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் துரோகத்தால் வீழ்த்தப்பட்டார். இப்பேற்பட்ட மாவீரனின் வீர தீர செயல்களை பாராட்டி தமிழக அரசு சென்னையில் இவருக்கு ஒரு உருவ சிலையை அமைத்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் ஓடாநிலை கோட்டையில் இவருக்கு ஒரு மணிமண்டபம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தீரன் சின்னமலை மாளிகை அப்படின்னு பேர் சூட்டி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தீரன் சின்னமலை அவர்கள் தூக்கிலிடப்பட்ட சங்ககிரியில் இவருக்கு ஒரு நினைவு மண்டபமும் தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ளது. மாவீரனின் வீர தீர செயல்களை பறைசாற்றும் விதமாக நமது இந்திய அரசு தீரன் சின்னமலை அவர்களின் நினைவாக நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டுள்ளது. இது எல்லாத்தையும் தாண்டி இவரது பிறந்த தினமான ஏப்ரல் 17 இவரது நினைவு தினமான ஜூலை 31 தீரன் சின்னமலை அவர்களின் நினைவிடத்திற்கு சென்று கொங்கு நாட்டு மக்கள் அஞ்சலி செலுத்தி அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மாவீரன் தீரன் சின்னமலை அவர்களின் வாழ்க்கை வரலாறை இந்த சேனலில் பதிவிட்டதற்கு நானும் எனது சேனலும் பெருமை கொள்கிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக், உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை தமிழ்வே சேனலுடன் இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ்வே, நான் உங்கள் வின்சன். வாழ்க தமிழ், வளர்க பாரதம்.